ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங்ஸ் நடக்க மாதிரி எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக் பப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டாச்சு ஸோ நான் என்னோட தம்பி அம்மா மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு எக் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே சைடு கேப்பில் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுங்க ஸோ அப்படியே இருக்கிற ரெண்டு தூக்கி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம அதுங்களே எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேங்க ஸோ மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடையே போட்டுக்கோங்க ஏன்னா வதக்கும் போது கொஞ்சம் கம்மியாயிரும் அதனால பார்த்தீங்கன்னா கூடையே கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு உரப்பு வெண்ணம் போட்டுக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து வெந்திருச்சு நல்லா முட்டை வந்து சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு வேற வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் மைதா மாவில் ஆல்ரெடி நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு மைதா மாவில் ட்ரை பண்ணது கிடையாது அதனால பார்த்திங்கன்னா பண்ணலான்ட்டு மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த உப்பெல்லாம் இதாகட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்தி எப்படி பசைவோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஸோ நல்லா பொறுமையாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நிறையா தண்ணி ஊற்றிட்டா கொல குளன் ஆயிரும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே நான் பிசைஞ்சிட்ருந்தேன் ஸோ சப்பாத்தி பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியேவும் நம்ம பிசையும் போதே அப்படியே சூப்பராக இருக்குங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக பிசைஞ்சிட்ருந்தேன் நானே பிசஞ்சி முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்துருந்துச்சு கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு தான் நான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தடவி விட்டு அப்படியே அது ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா அது வாட்டிக்கு இதாகிடும் நான் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெந்திருந்துச்சுல ஸோ அந்த முட்டையெல்லாம் சூடாக இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நானும் அப்படியே வச்சுட்டேன் ஸோ வச்சு முடிச்சுட்டோம் அது ஆறட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு அப்படியே கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா போட்டுட்டேன் போட்டு நல்லா பொறுமையாக விடுங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வந்து வதக்குங்க ஸோ பாருங்கள் நான் எப்படி வதக்கிறேன் அப்படின்ட்டு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல ஸோ அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் வதங்கி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கலாம் நம்ம ஸோ தக்காளி எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கும் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டிருக்கேன் நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி இருக்குல்ல ஸோ அது போட்டுக்கோங்க அப்புறம் மட்டன் பொடி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் நான் வத்தப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு தான் நான் போட்டிருக்கேன் அடுத்து மட்டன் பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு பொடி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி போட்டுக்கோங்க என்கிட்ட மல்லிப்பொடி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நான் மிளகு பொடி போட்டுக்கிட்டேன் ஸோ போட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க ஸோ பச்சை வாசனை அந்த அந்த நம்ம பொடி போட்டோம்ல ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிடணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு வச்சிருந்தாலும் ஸோ அதை ஆறிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உடச்சி எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா அதில் உள்ள தொளியெல்லாம் உரிச்சிட்டு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஸோ பாருங்க நான் எப்படி உரிக்கிறேன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கட் பண்ணுறது தான் நம்ம வேலை ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு எக்கில் உள்ள தொலியையும் உரிச்சுக்கிறேன் நான் ஸோ உரிச்சு முடிச்சாச்சு ஸோ அப்புறம் என்னங்க கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு கோடாக வெட்டுங்க நமக்கு அந்த நடுவில் இருக்கும்ல ஸோ அந்தது அந்த ரெண்டு கருவுமே பக் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வெட்டிக்கோங்க பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு ஸோ இது மாதிரியே ரெண்டுத்தையுமே விட்டுனீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் வரைக்கும் கிடைக்கும் நாலு பப்ஸில் வைக்கலாம் நம்ம அதுக்காக தான் நான் இந்த ரெண்டே ரெண்டு எக்கு தான் எடுத்துருந்தேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு வச்சிருந்தோல ஸோ அந்தது பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதை பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி குருட்டோம்ல அந்த மாதிரி நாலு பீஸாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி உருட்டி நல்லா நாலு பீஸாக தனித்தனியாக எடுத்து அப்படியே வச்சுட்டேன் ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிசைஞ்சு உருட்டுறதா வேலை ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தட்டில் மைதா மாவை கொட்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அதை பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி ஒரு சேப்பு கொண்டு வரணும் கொஞ்சம் கட் தின்னாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் ரொம்ப லேஸாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருக்கிற அளவு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே உருட்டி எடுக்கணும் ஸோ பாருங்க நான் எப்படி உருட்டுறேன்னு உருட்டி முடித்ததுன்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம கட் பண்ணணும் நம்ம நல்லா சேஃப் வர்ற வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கிடணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு இதை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சதுரம் வர்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த சைடு இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடுத்த மாவோட ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வேஸ்ட் ஆகாது இப்படி தான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நான் காட்டுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காட்டினேன் ஸோ நீங்கள் மீத்த மூணுது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல ஸோ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஆரிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அந்த இதில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு வேறு வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஒரு எக்கை தூக்கி அப்படியே அந்த இதில் போட்டுருங்க போட்டு அதை பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சு விட்டுக்கிடணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்காக இந்த மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா அது தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதை அப்படியே இத்தினி தினியாக ஒட்டினீங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒட்டிக்கிடும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விரியவே செய்யாது இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டதும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் இப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரியவே செய்யாது ஸோ இதை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சேஃப்க்கு தான் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மூணுதையும் நான் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றுக்கு வந்தாச்சு ஸோ செஞ்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறது தான் வேலை ஸோ நம்ம பொறுமையாக பொறிக்கணும் தாங்க ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடாயை வச்சாச்சு வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எண்ணெயில் பொறிப்பீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பப்ஸாக எடுத்து போடணும் மெது மெதுவாக திருப்பி விடுங்க இல்லைன்னா கீழே ஒட்டிக்கிடும் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒட்டிச்சு அதனால பார்த்திங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் ஸோ பாருங்கள் நான் அப்படியே பொறுமையாக தான் இருந்தேன் அப்படியே எண்ணெய் அது மேலே ஊற்றிட்டே இருந்தேன் நான் ஸோ ஊற்றி முடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கலரில் வந்திருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் தான் இருந்துச்சு லைட் லைட்டாக பார்த்தீங்களா கலர் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிடணும் இன்னும் கொஞ்சம் வேக விட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும் ஸோ இது மாதிரி தான் நான் நாலுத்தையுமே போரிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு ஸோ எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய்